இப்போ வந்து பிளாக் திராட்சை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது ஆக்சுவலாக நான் வந்து பாதாமை வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். வந்து மாதிரியே கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ரம் சேர்க்க வேண்டிய வேலை தான். ஆக்சுவலாக நான் வந்து இதை ஒன் டே பிஃபோர் வந்து ஊற வச்சு செய்கிறேன். இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக இது வந்து டே ஆஃப்டர். பாருங்கள் எப்படி நல்லா ஊறியிருக்குன்னு. சூப்பராக ஊறியிருக்கு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு ஸ்டெப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து கேக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறோம். ஸோ வந்து 100 grams இதை வந்து நான் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக வந்து ஹீட் பண்ண இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 100 grams நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா. 0.05 liter வாட்டர் நான் எடுத்திருக்கேன். அதோடைய ஹாஃப் தான் நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். ஆக்சுவலாக வந்து கேக்கோடைய ஸ்மெல் நல்லா இருக்கு. நம்ம வந்து 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை எடுத்துருக்கோம். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஜார் வந்து இவ்வளோ குட்டியோண்டு இது வந்து அரைக்கிறது கஷ்டம். என்கிட்ட பெரிய ஜார் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கூட வந்து சுகரும் ஆட் பண்ண போகிறேன். 1/2 cup சுகர் கிட்ட போடுறேன். ஸோ வந்து 150 gram கிட்ட போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். ஒரு பக்கம் வந்து சுகரும் வாட்டரும் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த கேரமலைஸ் ஆகணும்னா இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து அரைச்சாச்சு. ஸோ அரைச்சது தான் வந்து இதுவருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும். சர்க்கரையும் அப்புறம் பட்டை மிச்ச திங்ஸ் நான் வந்து சொன்னதெல்லாம் 100 grams ஆக்சுவலாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பட்டர் வந்து கட் பண்ணிட்டான். இதை வந்து மைக்ரோவேனில் வச்சு உருக்கலான்னு ஒரு ஐடியா. அது டக்குன்ட்டு நமக்கு வேலை முடிஞ்சு. ஆக்சுவலாக உள்ளாருக்கு வந்து பட்டர் வச்சுருக்கேன். ஸோ பட்டர் வந்து உள்ளாருக்கு வந்து சுற்றிட்டுருக்கு. ஹீட்டில் வந்து அது நல்லா உருகிடும். உருகுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து சுகர் பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஸோ கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சுப்போம். பாருங்கள் ஓவனில் வச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து பட்டர் ஆயிருக்குன்னு நல்லாவே உருகிருக்கு. பட் வந்து ஓவனில் வச்சிங்கன்னா ஒரு 1 minute சீக்கிரம் உருகிடும். ஸோ டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓவனில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா அப்போ கொஞ்சம் வெடித்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு பக்கத்துலலாம். ஸோ அது ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து 5 egg உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டர் ஊற்றிக்கணும். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ என்ன போடணும்னா, நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சுகர், அதை வந்து நம்ம இது இதில் வந்து கொட்டிக்கணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ போட்டிருக்க சுகர் வந்து நமக்கு பத்துமான்னு தெரியல. ஸோ அகெயின் வந்து நம்ம வந்து சுகர் போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு 50 gram போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். சைஸில் நான் வந்து ஃபுல்லாக மாவு எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு மேபி இதில் போடுவேன். மேபி ஒரு 1/4 cup இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். பேக்கிங் பவுடர் போட போகிறேன். இங்கே வந்து லிவ்யான்னு சொல்லுவாங்க. இது ட்ரை பேக்கிங் சோடா. இதுவும் ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது நான் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது இன்னும் நல்லா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். லைட்டாக நம்ம கேரமலைஸ் பண்ணது கொஞ்சம் சொதப்பிருச்சு. சொதப்பிருச்சு மீன்ஸ் வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. நான் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிருக்கணும். பட் இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செய்கிறவங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து தண்ணியாக்கிட்டு அதுக்கு அடுத்தது ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். பாருங்கள், கேரமலைஸ் ஆனது திரும்ப கேரமலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து இதில் செஞ்ச தப்பு என்னென்னா, இதை கொஞ்சம் லாஸ்ட்டாக செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இது மறுபடியும் வந்து லிக்விட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கு அடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கேக் வந்து லைட்டாக சொதப்புன ஃபீல் வருது எனக்கு அந்த கேரமலைஸ் ஆன இதுவால். கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம்.
ஆக்சுவலாக வந்து நான் வந்து கேரமலைஸ் ஆகி நான் வீடியோவில் பார்க்கக்குள்ள வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும்னு சொன்னாங்க. பட் வந்து ஆற வச்சா வந்து கேரமலைஸ் பண்ணது வந்து கெட்டி ஆகிடுது. ஸோ வந்து அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆர் மேபி வந்து நீங்கள் செய்யக்குள்ள வந்து கேரமலைஸ் பண்ணது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆர் மேபி இதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த தப்பை செய்ய மாட்டேன். பட் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு கலர் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஊற வச்ச பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் வெனிலா எசன்ஸ் வந்து மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக அதுதான் வந்து நல்ல ஸ்மெல் கொடுத்துச்சு. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மெயின் ஆக்சுவலாக. வந்து அதே மாதிரி நான் வந்து ரம் ஊற்றியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து கிரேப் ஜூஸ் இல்லை ஆரஞ்ச் ஜூஸ் கூட ஊற வைக்கிறாங்க ஊற்றி. ஸோ வந்து ரம் நான் இது பண்ணதால் அடியில் கொஞ்சோண்டு ரொம்ப ட்ராப் கணக்கில் தான் ரம் இருந்துச்சு. அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தனியாக எண்டிங்கில் இருக்கிறது வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம். ஆக்சுவலாக வந்து நான் இதில் ஃபுல்லாக பட்டர் தடவிட்டேன், சுற்றி பட்டர் தடவிட்டேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. இப்போ வந்து பட்டர் தடவுன இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேப்பர் போட போகிறேன். ஆக்சுவலாக பாருங்கள், ஊற்றியாச்சு. ஓரளவுக்கு சமமாக தான் நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ இதை ஊற்றந்த வந்து நம்ம வந்து ஓவனில் வச்சு பார்க்கலாம். ஓவனும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறேன் மக்களே. ஸோ வந்து எப்படி வந்து இது சொதப்புதா இல்லை வந்து சாப்பிட்ற மாதிரி வருதான்றது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஓவன் தான் வாங்கியிருந்தேன் மக்களே. நான் வந்து இதுவும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதே வீடியோவில். ஆக்சுவலாக வந்து இந்த டிகிரி செல்சியஸ் தான் வைக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவரும் நான் இதில் தான் வச்சுருக்கேன். சப்போஸ் வந்து இது பத்தலை அப்படின்னா நம்ம நடுவில் கேக் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வைக்கிற மாதிரி வரலாம். ஐ டோன்ட் நோ, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறது. நான் இந்த கம்பெனி தான் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸ்லாம் பார்க்கக்குள்ள நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து கேக்கை வந்து நம்ம வைக்கலாம். மக்களே, இங்கேருந்து ஸ்டிக்கரை நான் பிச்சிட்டேன். கேக் வந்து உள்ளாருக்கிறது பார்க்கக்குள்ள, சாரி வெளியேருந்து உள்ளாருக்க பார்க்கக்குள்ள நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தான்னு தெரியும். ஆக்சுவலாக வந்து நான் வந்து கத்தி விட்டு பார்த்தேன். அப்போது வந்து ஓரளவுக்கு வெந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டன்ஸ்டடைன் ஆக்சுவலாக வந்து எடுத்தாச்சு. பட் வந்து ஷுவராக வந்து ஃபுல்லாக வெந்துச்சா நமக்கு தெரியாது. நான் உள்ளார் கேட்கக்குள்ளே செக் பண்ணக்குள்ள ஒட்டலை. பட் இருந்தாலும் நான் மறுபடியும் செக் பண்ண போகிறேன். ஸோ கத்தி எடுத்து எடுத்து பார்த்ததில் இங்கே பாருங்கள் ஒட்டலை. ஸோ நல்லாவே பேக் ஆகிருக்கு.